வணக்கம் தளம் நேயர்களே, இன்னைக்கு அமெரிக்காலேயே ரொம்ப பெரிய ஃபர்னிச்சர் ஸ்டோர் நம்பிராஸ்கா ஃபர்னிச்சர் மார்ட் முன்னாடி இருந்து தான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நம்பிராஸ்கா ஃபர்னிச்சர் மார்ட் யார் ஆரம்பிச்சாங்க, எதுக்காக ஆரம்பிச்சாங்க, இன்னைக்கு $1 பில்லியன் வருமானம் ஏற்றக்கூடிய இந்த பெரிய பிரம்மாண்டமான சாம்ராஜ்யத்தை உருவாக்கினது யாரு, இந்த மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஒரு ஃபர்னிச்சர் ஸ்டோர் சராசரி மனிதனால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத ஒரு பெரிய சாம்ராஜ்யம். இந்த மாதிரி இவங்களுக்கு 4 ஸ்டோர்ஸ் இருக்கு அமெரிக்காலயே. இந்த ஃபர்னிச்சர் ஸ்டோருக்குள்ள உள்ள போனாலே முதல்ல உங்களுக்கு ஒரு மேப் கையில கொடுத்துருவாங்க, இந்தாங்க மேப் வச்சுக்கோங்க. மேப் இல்லாம இவ்வளவு பெரிய ஃபர்னிச்சர் கடைக்கு நம்ம போயிட்டு தெளிவா வெளியில வர முடியாதுங்க. வெறும் $500 ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஃபர்னிச்சர் மார்ட், இது உலகம் பிரபலம் பெற்ற வாரன் பஃபெட் உடைய ஃபர்னிச்சர் ஸ்டோர் இது. ஆனால் இந்த ஸ்டோர் ஆரம்பிச்சது அவர் கிடையாது, யார் ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு $1 பில்லியன் வருடத்துக்கு வருமானம் ஈட்டக்கூடிய அளவுக்கு பெரிய சாம்ராஜ்யமா உருவாகி நிக்கிது உங்களுக்கு முன்னாடி. நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிற இந்த 100 ஏக்கர் இருக்கிற இந்த ஃபர்னிச்சர் மார்ட் கார் பார்க்கிங் வசதி மட்டும் 2000 கார்கள் நிறுத்தலாம். பிரம்மாண்டம்னாலும் பிரம்மாண்டம். பெண்மணியால் ஆரம்பிக்கப்பட்டது. அந்த பெண்மணியை இவங்க எல்லாம் செல்லமா மிஸ்ஸஸ் பி அப்படின்னு அழைப்பாங்க. 100 வருஷத்துக்கு முன்னாடி அமெரிக்காவுக்கு அவங்களுடைய 4 குழந்தையோட வந்தாங்க. அமெரிக்கா மண்ணில் அவங்க காலடி வைக்கும் பொழுது அமெரிக்கா மண்ணோட கலாச்சாரம் தெரியாது, அமெரிக்கா மொழி ஆங்கிலம் தெரியாது, அவங்களுக்கு இத்தனை விஷயம் தெரியாது அப்படிங்கிற இருக்கும் பொழுது புடிவாதமா நான் இந்த மாதிரி ஒரு ஃபர்னிச்சர் மார்ட் ஆரம்பிப்பேன் அப்படின்னு குறிக்கோளோட வளர்ச்சி முன்னேறி உருவாக்கப்பட்ட இந்த ஃபர்னிச்சர் மார்ட் Nebraska Furniture Mart. The only thing, the solid foundation in life of success is hard work and honestly. So you can make money and be crooked and stay solid. Sooner or later you get caught, but when you're honest, that's the most solid foundation in life. இந்த அளவுக்கு இந்த நிறுவனத்தை ஆரம்பிச்சு வளர்த்தி சக்சஸ்ஃபுல்லா நடத்த காரணமா இருந்த அந்த பெண்மணியின் பெயர் மிஸ்ஸஸ் ரோஸ் பல்கின். அவங்கள இங்க இருக்கிறவங்க எல்லாமே செல்லமா மிஸ்ஸஸ் பி அப்படின்னு அழைப்பாங்க. ரஷ்யால இருந்து அமெரிக்காவுக்கு 1917 பயணம் செஞ்சு வந்தபொழுது அவங்க குடியேறினது சியேட்டல் நகர்ல. அங்க முழுமையாக ஆங்கிலம் தான் பேசுறவங்க இருக்காங்க. அதனால அவங்க நெப்ராஸ்கா அப்படிங்கிற ஸ்டேட்டுக்கு மாறினாங்க. ஏன்னா அங்க ரஷ்யன்ஸ் நிறைய இருந்தாங்க. அங்கதான் அவங்களுடைய அமெரிக்காவோட பயணம் ஆரம்பிச்சதுன்னு சொல்லலாம். அவங்களுடைய குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அமிச்சுட்டு அந்த குழந்தைங்க ஸ்கூல்ல ஆங்கிலம் படிச்சுட்டு வந்த புத்தகத்தை வச்சு அந்த குழந்தைய சொல்லி கொடுத்து இவங்க ஆங்கிலம் கத்துக்கிட்டு அமெரிக்கால தொழில் பண்ண ஆரம்பிச்சாங்க. சின்ன சின்ன விஷயங்கள்ல வாங்கி, பழைய துணி எது கிடைக்குதோ அதை வாங்கி வித்து ஒரு $500 மிச்சம் பண்ணாங்க பல வருடம் உழைப்புல. ஒரு ஊருக்கு இன்னொரு ஊருக்கு அதிகமா மூவ் பண்ற கலாச்சாரம் அமெரிக்கர்கள் கலாச்சாரம். அதனால ஒரு புது இடத்துக்கு போகும்போது புது வீடு வாங்கணும், அதுக்கு தேவையான ஃபர்னிச்சர்ஸ் வாங்கணும். இங்க இருக்கிறவங்க வீடுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுப்போமோ அந்த அளவுக்கு வீட்டுல இருக்கிற ஃபர்னிச்சர்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க அப்படிங்கிறத மிஸ்ஸஸ் பி சீக்கிரம் உணர்ந்துட்டாங்க. ஓ, இது ஒரு பெரிய வாய்ப்பா இருக்கே அப்படின்னு அந்த வாய்ப்பை கையில கட்டியமா பிடிச்சிட்டாங்க. சீப்பான விலையில கிடைக்கிற ஃபர்னிச்சர் மார்ட் இல்ல அப்படிங்கறத உணர்ந்து அந்த ஃபர்னிச்சர் மார்ட் ஆரம்பிக்கணும்னு முடிவு பண்ணி அதுக்கு தேவையான அந்த $500 அவங்க சேமிக்க ஆரம்பிச்சாங்க. இவங்க ஹோல்சேல் ஃபர்னிச்சர் கடையில போய் $2500 $2000 கடன்ல லோன்ல அவங்கள கன்வின்ஸ் பண்ணி எனக்கு கொடுங்கன்னு சொல்லி ஃபர்னிச்சரை வாங்கி இவங்க நெப்ராஸ்காக்கு வந்து அவருடைய கணவருடைய கராஜில் போட்டு இந்த ஃபர்னிச்சரை விற்க ஆரம்பித்தாங்க. எந்த ஒரு ஆரம்பமே பார்த்தீங்கன்னா மனம் ரொம்ப வலிக்கும். சரி, நம்ம ஒரு பாலிசியில் இந்த நிறுவனம் நடத்தணும், என்ன பாலிசியின் அடிப்படையில் இந்த நிறுவனம் நடத்தலான்ட்டு அந்த மன வலியாக இருக்கும் பொழுது இந்த முடிவு எடுத்தாங்க. பை ரைட், டெல் த ட்ரூத், செல் சீப், இந்த 3 விதியின் அடிப்படையில் தான் இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை அவங்க உருவாக்குனாங்க. பை ரைட் அப்படின்னா நல்ல பொருளை நல்ல விலைக்கு வாங்குவது. டெல் த ட்ரூத், ஒரு பொருளை மிகைப்படுத்தி சொல்லாம இந்த பொருள் இதுதான் அப்படின்னு உண்மையை சொல்லுவது. 3வது விதி, ரொம்ப லாபம் இல்லாம அளவான லாபமா வச்சு விற்கிறது. நம்ம தொழில் ஆரம்பிக்கும் பொழுது எந்த விதியின் அடிப்படையில், வாட் இஸ் த பாலிசி வி ஆர் ஃபாலோவிங் அப்படிங்கிறத ஒவ்வொரு நிறுவனரும்
தெளிவாக திட்டமிடணும் அப்படிங்கிறது இந்த ஒரு கதையே ஒரு பெரிய உதாரணங்க. இவங்க ஆரம்பிக்கும் பொழுது எதிர்ப்போ எதிர்ப்பு பல கோணங்கள்ல இவங்களுக்கு எதிர்ப்பு வந்தது. இவங்களோட போட்டியாளர்கள் இவங்களை எதிர்த்தாங்க. ஏமா நீ பாட்டுக்கு வந்து பொறிக்கொடல மாதிரி இவ்வளவு லாபம் கம்மியா வச்சு வித்தீனா நாங்க எப்படி லாபம் வச்சு விக்கிறது அப்படின்னு கோர்ட்டுக்கு போனாங்க. இந்த அம்மா கோர்ட்ல வாதாடினாங்க. 100 ரூபாய்க்கு பொருள் வாங்குறாங்க, 120 ரூபாய்க்கு விற்கிறாங்க, இதுல என்னங்க பிரச்சனை அப்படின்னு சொல்லி இந்த அம்மா கோர்ட்ல வாதாடி ஜெயிச்சாங்க. இந்த மாதிரி சப்ளையர்ஸ் இடைஞ்சல் கொடுத்தாங்க, பேங்க்ல லோன் கிடைக்கல, இந்த மாதிரி எல்லா விதமான பிரச்சனையும் சந்திச்சு அடிப்படை இந்த 3 பாலிசி தெளிவா இருந்தனால எந்த ஒரு பிரச்சனையும் இவங்கனால சமாளிச்சு சந்திச்சு மேல வர முடிஞ்சது. எப்பொழுதுமே கம்பெனி ஆரம்பிக்கும் பொழுது அடுத்த 100 வருடத்துக்கு 200 வருடத்துக்கு இந்த கம்பெனி எப்படி தொடர்ந்து நடத்தணும் அப்படிங்கிற அந்த விஷன் இந்த அம்மா கிட்ட இருந்தது. இந்த கம்பெனி இன்னும் மேல வரணும்னா ஒரு பெரிய நல்ல முதலீட்டாளர் வேணும் அப்படின்னு இவங்க வாரன் பஃபட்ட தொடர்பு கொண்டு பேசினாங்க. வாரன் பஃபட் இவங்களுடைய உழைப்பிலையும் தெளிவான பார்வையில நம்பிக்கை கொண்டு கிட்டத்தட்ட 1985 இவங்களோட ஷேர்ஸை வாங்கி அங்கிருந்து வாரன் பஃபட் இது இன்னும் மேலும் முன்னேற்றினாங்க. We never took an audit. We never checked the inventory. We never verified the receivables. We never checked the titles to the real estate to see whether they were really owned or anything else because she gave me her word and I gave her the $55 million and when you got Mrs. B's word you've got something like a document from the Bank of England. இந்த ஃபர்னிச்சர் மார்ட் போனீங்கனா கண்டிப்பா ஒரு நாள் இரண்டு நாள் பத்தாதுங்க, வார கணக்கு ஆகும். நீங்க ஒரு வீடு வச்சிருந்து அந்த வீட்டுக்கு ஃபர்னிச்சர் நீங்க வாங்கணும் அப்படினா இது ஒன் ஸ்டாப் சொல்யூஷன். இந்த ஒரு கடைக்கு வந்தீங்கனா உங்க வீட்டுக்கு தேவையான ஃபர்னிச்சர், இன்டீரியர், கார்பெட், எலக்ட்ரானிக், எலக்ட்ரிகல்ஸ், கிச்சனுக்கு தேவையான அனைத்து குக்கிங் விஷயங்கள் எல்லாருமே இந்த ஒரு கடையில் கிடைக்குதுங்க. கம்ப்யூட்டர், கேமிங் ஸ்டோர்ஸ், கேம் ரூமில் இருக்கிற விளையாட்டு பொருட்கள், இந்த மாதிரி அனைத்தும் பிரம்மாண்டமாக நிறைஞ்சிருக்கக்கூடிய இந்த ஃபர்னிச்சர் ஸ்டோர்ஸ். நீங்கள் உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்களை ஆறாமற உட்கார்ந்து செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பை இவங்க பொதுமக்களுக்கு தராங்க. எப்பொழுதுமே அவங்க வீடு அழகுபடுத்தி பார்க்கணும் அப்படின்னு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்காகவே டிசைன் ஸ்டூடியோ, ஒரு வீட்டில் இப்படி ஃபர்னிச்சர் வைக்கலாம் அப்படின்னு ஒவ்வொரு ஃபர்னிச்சரையும் செதுக்கி 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 அழகாக வச்சுருப்பாங்க. பார்க்கும் பொழுதே வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையை தூண்டுற அளவுக்கு இந்த கடையை வடிவமைச்சிருப்பாங்க. ஸோ படிப்பறிவு இல்லாமல் வெறும் பகுத்தறிவு வச்சுட்டு இந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்க முடியும்னா உருவாக்கி நம்ம கண்ணு முன்னாடி காமிச்ச அந்த பெண்மணி தான் மிஸ்எஸ் பி. இன்னும் சுவாரஸ்யம் என்ன தெரியுங்களா, மிஸ்எஸ் பி 103 வயது வரைக்கும் இந்த ஒரு கடைக்காக உழைச்சிருக்காங்க. 104வதுல அவங்க இயற்கை எழுதிட்டாங்க. அந்த கம்பெனியை அவங்க வாரன் பஃபட்டுக்கு வித்துட்டாலும் இது என்னுடைய கடை அப்படின்னு டெய்லியும் வந்து இந்த கடைக்கு தேவையான அனைத்து ஸ்ட்ராட்டஜிஸும் ஒவ்வொரு நாளும் மனமாற வந்து இந்த கடைக்கு வேலை செஞ்சிருக்காங்க. சராசரி மனிதனால ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்க முடியும் அப்படின்னு ஆசைப்பட்டு வெறித்தனமா உழைச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்க முடியும் அப்படின்னு நமக்கு வாழ்க்கையை வாழ்ந்து காமிச்சிருக்காங்க மிஸ்எஸ் பி. இந்த ஃபர்னிச்சர் மார்ட் இன்னைக்கு உலகளாவிய அட்வான்ஸ்டு ஃபர்னிச்சர் மார்ட்னு சொன்னால் அது மிகையாகாது. நெப்ராஸ்கா ஃபர்னிச்சர் மார்ட்டுங்கிற பெரிய சாம்ராஜ்யத்திலிருந்து கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்கு. எப்படி லைட்டிங்ஸ் வைக்கணும் ஒரு பொருளுக்கு, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 அடிக்கு 10 அடி ஒரு சேல்ஸ்மேன், அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அந்தந்த இடத்துக்கு ஒரு சேல்ஸ்மேன், அவங்க கையில் ஒரு ஐபேட், உங்களுக்கு தேவையான அனைத்தும் பதிலும் அவங்க கையில் வச்சுருக்காங்க. ஒரு பொருளுக்கு விலை தெரியணுமா, அந்த இடத்துல இருக்குது. இந்த பொருளுக்கு கலர் மாற்ற முடியுமா, அந்த இடத்துல அவங்கக்கிட்ட பதில் இருக்கும். ஒரு வீட்டுக்கு தேவையான அனைத்தும் இங்கே கிடைக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு கம்ஃபர்ட்டை ஒவ்வொரு வாடிக்கையாளர்களுக்கும் இந்த நிறுவனம் கொடுத்துருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். இந்த மாதிரி பல வீடியோவை உங்களுக்கு ஒரு தொழில் சார்ந்த வாழ்க்கையில் முன்னேற்றம் சார்ந்த வீடியோஸை தளம் கண்டினியூஸாக கொடுத்துட்ருக்கோம். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இணையும் வரை விடைபெறுவது அருண்குமார் மற்றும் தளம் டீம்.